வருடம் 1980. இதில் தான் ஒரு ஹீரோ ஒரு கில்லு கூட அடிக்காமல் டீம்மேட்காக சப்போர்ட் பண்ணி ஒரு பாய் அடிச்சிருப்பாரு. அது நம்ம வந்து வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இது வரைக்கும் நான் ஃப்ரீ ஃபயர் என்றைக்குமே வீடியோவாக அப்லோட் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி தான் சரி சும்மா அப்லோட் பண்ணி பார்ப்போம்னு பார்த்துருக்கேன். இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக் வந்தால் இது மணிக்கு தினமும் நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சு வீடியோ போடுவேன். இவ்வளோ நாள் நான் எதுக்கு வீடியோ போடலன்னா, என் ஃபோனு 5GB ரேம் தான். 5GB ரேம்னாலும் கொஞ்சம் லேக் ஆகும் வீடியோ. இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க லைட்டாக லேக் ஆகுது. நாங்கள் இன்றைக்கி இப்போயும் போல் ஹீரோ 3 ஸ்டாரில் இருக்க நான் விளாண்டுக்கிறேன். டீம்மேட் 2 பேர் மாஸ்டர் 1 ஸ்டார், இன்னொருத்தர் ஹீரோ 5 ஸ்டாரில் இருக்கார். அவர் மாஸ்டர் தான் புஷ் பண்ணிகிட்ருக்காரு. நார்மலாக நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கையிலே எனக்கு ஃபோன் லேக் ஆகும். இருந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கையில பயங்கரமாக லேக் ஆகும். இன்றைக்கி என்னமோ தெரியல லைட் லைட்டாக தான் லேக் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய மேட்ச் விளாண்டோம், அதே நான் ரெக்கார்டு எடுத்தேன். ஆனால் 13 ஸ்குவாடில் 12 ஸ்குவாட்லேயே அவுட் ஆகிட்டு 40-50 மைனஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த மேட்ச் என்னென்னு தெரியல, நான் வந்து 0 கில்லே ஒரு பாய் அடிச்சது எனக்கே அதிசயமாக தெரிஞ்சு, அதான் அவங்களோட அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, நான் வந்து எப்பயும் போல் நார்மல் அடிச்சுட்டுனா எனக்கு லூட்டே அவ்வளோ கிடைக்கல. ஸ்கேர் லெவல் 2 ஓசில தான் அதுவும் கொடுத்தாங்க. என் இந்த ஸ்கேரு வேறு தாம்சனும் ஓசில கொடுத்தது தான் நான் எக்யூப் பண்ணிருக்கேன். வேறு ஸ்கின்னு இருக்குதுனாலும் ஒரு 7 நாளுக்கு மட்டும் வச்சுக்கலாம்னு வச்சுருக்கேன். என் டீம்மேட் எல்லாமே எதாவது வச்சுருக்காங்க, நானும் வச்சுக்கிட்டேன். சரின்னு என் டீம்மேட்டு கார் இட்டாருன்னு சரி, கார் வாடா எங்கேயாச்சும் ரவுண்ட் அடி போய் நின்னாரு. நானும் நீங்கள் லூட் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தால் 8 வரேன், நீங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருங்க என் பக்கத்தில் அப்படின்னு வந்து அவங்க வந்துக்கிட்டு இருந்தார். ஓகே அப்படின்ட்டு நானும் நம்பர் 4 பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார், நம்பர் 3 கார் எடுத்து வந்துக்கிட்டு இருந்தார். நானும் சரி கார் எடுக்க போகலான்னு போய் அவரை ஸ்டாப் பண்ண சொன்னேன். அவரும் ஸ்டாப் பண்ணி இறங்கிட்டார். சரி கார் எடுக்கலாம்னு போனேன். அதுக்கப்புறம் தான் ஒரு இந்த கார் எட்டுனா ஒரு ஊருக்குள்ள உடையில தான் பெரிய சம்பவமே இருக்காரு. இப்போ தான் நம்பர் 3 கூடுவேன், வாங்க நாம கார் எட்டு எங்கேயாச்சும் ரவுண்ட் அடிக்க போகணும்னு. இப்போ பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சம்பவம் நடக்கும்னு. நானும் கார் இட்டு சரி இந்த ரோட்லேயே போனால் இங்கே தான் போதுன்னு ரவுண்ட் அடிப்போம் அப்படின்ட்டு நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது இது இந்த ரோடு தான் எங்கள் சங்கமணி அடிக்க போதுன்னு. நானும் அங்கே எங்கேயும் வண்டி விட்டு போகல. நம்பர் 4 கிட்ட இருந்தானே வண்டியோட சொன்னாங்க. சரி நானும் போனேன். இறங்குறான் அந்த நான் நம்பர் 4 மட்டும் ஏற்றிடாத, நான் லூட் அடிச்சுட்டு வரேன்னாங்க. சரி நமக்கு முன்னாடி ஒரு டப்பாக இருக்கேன், டப்பாவை போய் லூட் அடிப்போன்னு நினைக்கல. அப்படி ஒன்றும் பெருசாக கண்ணு கிடைக்கல. இருந்தாலும் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இன்னொருக்க காராக நிட்டு அந்தன்னு கூட கூட போனேன். கூட போயிட்டு இப்போ ரோட்டுக்கு போகலான்னு பார்த்தா படக்குன்னு அதுங்களே வருது இடிச்சுட்டு. ஓகே அந்தன்னு யார்னாலும் நான் எப்பயும் போல ரோட்டில் போயிட்டு இன்னொக்க போய் இந்த ரோட்லேயே போனால் எங்கே இருக்குன்னு பார்க்க போனேன். சரி எவனியும் இனி வந்தாலும் இறங்காதீங்க அப்படி போயிட்டே இருப்போம்னே அப்படின்ட்டு நானும் ரோடை அடியே போக ஆரம்பித்தேன். ரோட்லேயே போகிறவங்களே ஒரு தடை ஏற்பட்டு இது எனக்கு பெரிய தப்பில் பெரிய வினையாகும்னு. இப்படியே போனுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ரோட்டில் போக போக எந்த எனிமே இல்லை. ஆனால் எங்களுக்கு தெரியாத இந்த வீட்டு இந்த ஒரு ஊரில் நிறைய எனிமி இருப்பாங்கன்னு. இந்த இடத்துலையும் யூஏபியும் வர ஆரம்பிச்சிட்டு சரி எனிமி இருக்க மாட்டாங்கன்னு தான் நாங்கள் பார்த்தா ஒரே ஒரு ஆள் மட்டும் முதல்ல காமிச்சிச்சு எங்கள் முன்னாடி. சரி எல்லாருமே வேற எங்கேயோ போயிட்டாங்க, ஒருத்தன் மட்டும் நினச்சா படக்குன்னு 2 பேர் காமிச்சிட்டு சரி எப்படியாச்சும் அழுத்தி வண்டி எட்டு ஓடலான்னு பார்த்தா இந்த அண்ணன் பக்கத்தில் ஃபுஸ்டப் காமிச்சு சரி எனிமி இருக்காமல அப்படின்ட்டு வந்தால் இங்கேயும் நிறைய எனிமெண்ட்டாங்க, அவளை தான் காரை கொளுத்திட்டாங்க. நானும் இந்த சின்ன சிம்மன் பிளாக்கில் பின்னாடி போய் கவர் எடுத்துக்கிட்டேன். எனிமையும் ஓடி வந்தால் நான் என்னமோ டேமேஜ் கொடுத்தேன், லேட்டாக லேக் ஆகாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க. படக்குன்னு இங்கே ஒரு எனிமி யார் ஏறுவோம், நல்லா ஹெட்டு கொடுப்பேன். இப்போ பாருங்கள் ஹெட்டு கொடுப்பேன், ஆனால் அவன் எனக்கு பாடி ஷாட்டை அழுத்தி கொண்டுருவான், அவங்களும் அதை அசிஸ்ட் எடுத்துருவாங்க. அப்புறம் வாங்கின சொல்லையில ரிவே பண்ணிக்கிட்டு இருக்காண்டா போடுறா அப்படின்ட்டு அந்த நேரம் அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குளோவல் போட்டு எனக்கு வந்து குளோவல் போட்டு ரிவே பண்ண வருவாங்க. பட் அந்த அண்ணனுக்கு தெரியாது அவங்க போய் சாவ போகிறாங்கன்னு. பின்னாடி கூடி எனிமி வந்து ஒருத்தன் அடிப்பாங்க பாருங்கள், அவங்கள கொன்னே விடுவாங்க அந்த அண்ணனை. என் ஃபோனு சரியில்லாக கட்டிக்கு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்காக ரெக்கார்ட் எடுக்கேன். ப்ளீஸ் 50-50 லைக் மட்டும் போடுங்க. நானும் குளோவெல்லாம் போட்டு ரிவே பண்ணிக்கிட்டு இது மெடிட் போட்டுக்கிட்டு இருக்கேல படக்குன்னு பாம் வந்துச்சு. சரி வெளியே தெரியாமல் போட்டுருவான்னு நினச்சா கரெக்டாக உள்ளே இன்னொருத்தன் போட்டான். என்ன செய்ய அவ்வளோ தான் எடுத்து. ஆனால் செத்து யாரையும் பார்க்குறவங்களும் படக்குன்னு ரிவே பண்ணி விட்டாங்க. நல்ல மனசுங்க டீம்மேட்டுக்கு. நானும் இறங்கிட்டு இருந்தேன், என் டீம்மேட்டு பக்கத்துலேயே தான் இறங்கினேன். அங்கே போய் பார்த்தா ஒத்த லூட்டுமே இல்லை, லெவல் அப் ட்ராப்பில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கேயும் எனிமி இருக்காங்க. என்ன செய்ய, நாங்கள் இறங்குற இடத்துல எனிமி பாம் விட்டாங்க, ஒரு ஆள் செத்துட்டாங்க, அவ்வளோதான். நான் ரிவே பண்ணிக்கிட்டு இருக்கல சைடில் ஒருத்தந்து அடிப்பான். சரி எனிமி நினச்சா இவனை என் டீம்மேட் லாங் ரேஞ்சிலேருந்து அடித்து கொண்டுருவார். ஓகே நானும் சரி இங்கே தான் எனிமி நின்றுட்டு இருப்பான். நானும் ரொம்ப நேரம் எனக்கும் தெரியாது, இந்த கிரனேட் சவுண்ட்லாம் அங்கே அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம செத்து கிடக்கு.
இந்த லாஸ்ட்டாக இனிமேல் சைடு வந்து அடிச்சு போட்டான். ஓகே என் டீம்மேட்டு க்ளோவல் போட்டு ரிவே பண்ணுவார். நான் போயிட்டு அவர் லோட்லாம் ஃபுல் லோட்டை அடிச்சுடுவாங்க. ஃபுல் லோட்டு ஏடபிள்யூ எம்பிஃபை எடுத்து நான் ஜம்மு நிற்கும் சிப்பர் அந்த கடக்கும் சிப்பையும் போட்டு அவ்வளோதான். சரி இந்த மேட்ச் நமக்கு தான் எத்தனை நேரம் கில் மேட்ச் நிறைய எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் என் நேரம் ஒரு கில்லு கூட எடுக்க மாட்டேன்னு எனக்கு அப்பையில தெரியல. நாம ஃபுல் மெடிக்கெட் போட்டு ஹெல்த்தை ஃபுல்லாக ஆக்கி விடுவேன். சரி அங்கேருந்து என் டீம்மேட்டை நம்பர் ஒன்று அடித்தாங்க, அவங்க ரிவியூ பண்ணி விட்டாங்க. ஒரு சும்மா அடித்தாங்க, ரெட் கலர்லேயே காமிக்கல. ஆனால் டேமேஜ் 23 அவங்களுக்கு. ஸோ சார் என் டீம்மேட்டும் டெத் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன செய்ய, நானும் கவர்டுக்கு ஏறந்து சும்மா அடிப்பேன். அப்புறமானிக்கு டேமேஜ் தான் பார்த்தேன், டேமேஜ் உள்ளார். அதுக்கப்புறம் என்ன அடித்தாங்க, நானும் கொஞ்சம் நேரம் கவர் எடுத்துட்டு அது விதமாக ரின் கலர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நின்று அதுக்கப்புறம் ரோப் வந்துச்சு வரதான்னு பார்த்தேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் என் டீம்மேட் ரிவே பண்ண போனேன், ரிவேவும் பண்ணிட்டேன். சரி இங்கே தானே இனிமேல் இருந்தாங்கன்னு வந்து அடிக்க வந்தேன். ஒரு ஸ்குவாட் இங்கே தானே இருந்திருக்கு. சரி நான் என் முதல்ல ஏற வச்சு அடிக்கலான்னு பார்த்தேன், ஒரு டேமேஜ் கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு தெரியாது கண்ணு மாறவே இல்லைன்னா எம்பி ஃபைவ் நான் அடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் எம்பி ஃபைவ் பதில் என் கையில் அப்பயும் ஏற வேணும். இந்த க்ளோஸ் இங்கே ஏற வச்சு லாட வராது. சரி எம்பி ஃபைவ் நானும் அழுத்தழுத்து அழைச்சேன். அவனுக்கு நெக்ஸ்ட் ஜெயிச்சு எனக்கே கடுப்பாயிட்டு ரொம்ப லேக வரான்னு சொன்னோம். பின்னாடி ஒரு எம் சென்டர்ந்து அழுத்திட்டான். ஊசி குத்தலான்னு பார்த்தேன், படக்குன்னு அழுத்திட்டான் உட்காந்துக்கிட்டு. சரி நீங்கள் டீம்மேட் வந்து நின்று ரிவே பண்ணி விட்டாங்க, நானும் இறங்கிட்டேன். இறங்கிக்கிட்டு அதே இடத்துல நான் லாங்கில் இருந்து அடித்தேன். இதுக்கு மேலே இருந்தால் ஃபோனை சித்திரம் தெரிஞ்சுட்டு ஓகே நான் சிப்ளைன் பக்கத்தில் இருந்துச்சு. சிப்ளைனில் பார்த்து ஓடினேன், சிப்ளைனில் ஓடி படக்குன்னு இந்த சிப்ளைனை பிடிச்சி ஃபோனுக்குள்ள போயிட்டேன். ஆனால் இப்போயும் தெரியாது நான் சாக போகிறேன். ஃபோனுக்குள்ளே போயிட்டு விமான மூணே பாட் நான் ஃபேல் டேமேஜ் ஆகிருப்பேன் இந்த மேட்ச்சில். இப்போ குதிக்கையில் எனக்கு ஒன்றுமே ஆகாது. படக்குன்னு கே பவரை சேஞ்ச் பண்ணி விட்டு நான் ஓடிட்டு வந்திருப்பேன். ஆனால் அந்த பாறையிலேருந்து கீழே குதிக்கையில் தான் நிறைய எனிமி மேப்லேயே பாருங்கள், நிறைய எனிமி வருவாங்க. என்ன செய்வேன்னு, சரி வேறு வழியில் இறங்குறதுக்கும் வேறு வழி இல்லைன்னு பார்த்து பார்த்து இறங்கணும்னு நினச்சேன். ஆனால் ஃபேல் டேமேஜ் தான் லாஸ்ட் ஆகிட்டேன். பாருங்கள் குதிக்கணும் அவன் ஒன்றும் அவ்வளோ. அதுக்கப்புறம் இப்போ குதிக்கலை தான் ஆயிடும், அவங்கள தான் டெத் ஆகிட்டேன். ஃபேல் டெத்து அவ்வளோ தான், ஃபேல் டெத் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என் டீம் சின்னவர்கள் ரிவே பண்ணி விட்டாரு. சென்று போனால் பார்த்துங்க இறங்கிட்டோம். ஆனால் இப்போ எனக்கு ஒத்த கில்லு கூட இல்லைன்னா டேமேஜ் தான், 800 டேமேஜ் கிட்ட எடுத்துட்டேன். வேறு வழி இல்லை, என்னால் கில் எடுக்க முடியல. என் டீம்மேட்டே அப்போ ஹெட் எடுத்து நான் எடுத்தார், நானும் நாக் ஆகிட்டேன், வேறு வழி இல்லை. ஓகே இந்த இடத்துல நிறையா லூட் பக்தி கிடந்தது அப்பில் பார்த்தேன். ஓகேன்னு லூட் அடிக்க போனால் மேலே லூட் பாடு இல்லை, கீழே தான் என் டீம்மேட் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. கீழே இனிமேல் அடிக்க போனால் கீழே இருக்க இனிமே எல்லாத்தையும் அடிச்சு போட்டாங்க. இப்போ பாருங்கள் ஒரு சம்பவம் நடக்கும், இனிமே யார் டீம்மேட் யாருன்னு தெரியாமல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பேன். இல்லை எந்த இதுன்னு தெரியல, ஆனால் இனிமே யார் டீம்மேட் யாருன்னு தெரியாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பேன். இப்போ பாருங்கள் இதுதான் நினைக்கிறேன். இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் கம்மி இல்லைங்களா இந்தா இது டீம்மேட்னு நினைப்பேன். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எனிமே வந்துப்பான். என் டீம்மேட் எதையும் அடிச்சாப்பில்ல, எனக்கு டேமேஜ் தான் இப்போயும் எடுத்துக்கிட்டு இருந்தே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இன்னும் அலைவு பத்து தான் இருக்கேன், எப்படியாச்சும் போய் அடிக்கணுண்டா போய் அடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே போய் அடிச்சு கொடுத்துடலாம்னு எப்படியாச்சும் ஒரு கில்லு தான் எடுக்கணும்னு நினச்சேன். நான் ஒத்த கில்லு கூட எனக்கு லாஸ்ட் வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் டேமேஜ் தான் நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். கடுப்பாக இருக்கும் எனக்கு. எனக்கு சரி ப்ளஸ் ஆகுது, இது மைனஸ் ஆனாலும் ஆகும். நான் கவலையில் இருந்தேன் லாஸ்ட்டாக அடுத்ததான அந்த பெட்டி பயணி கவர் பார்த்து இங்க நின்று